தமிழகத்தில் சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களில் 855 கோடிக்கு மது விற்பனை நடைபெற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் வருகின்ற 24ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. இதனால் அத்தியாவசிய கடைகள் தவிர மற்ற கடைகள் நிறுவனங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளது. முன்கூட்டிய அறிவிப்பு வெளியானதால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாநிலம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்கள் விற்பனை களை கட்டியது. குடிமகன்கள் போட்டி போட்டுக் கொண்டும் மொத்தமாகவும் மது பாட்டில்களை வாங்கி சென்றனர். அந்த வகையில் சனிக்கிழமை மட்டும் 426 கோடியே 24 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனை நடந்ததாக அறிவிக்கப்பட்டது. அடுத்ததாக இரண்டாவது நாளில் கூடுதலாக மது விற்பனை நடந்துள்ளது. இதன் மூலம் கடந்த 2 நாட்களில் மட்டும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மது விற்பனை மூலம் அரசுக்கு 854 கோடியே 91 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. இதில் சென்னை மண்டலத்தில் மிக அதிகமாக 199 கோடியே 39 லட்சத்துக்கு மது விற்பனை நடந்துள்ளது. இதற்கு அடுத்த இடத்தில் மதுரை மண்டலத்தில் 184 கோடியே 9 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனை இருக்கிறது.